ஹலோ விவர்ஸ் வெல்கம் டு சூப்பர் பிரைன் சிக்ஸ்தும் பார்க்கலாம் த ஆர்ச் ஆஃப் யர் பிரிட்ஜ் ஆஸ் டைமென்ஷன்ஸ் ஆர் ஷோன் வேர் த ஆர்ச் மெஷர் டூ மீட்டர் அட் இட்ஸ் ஹையஸ்ட் பாயிண்ட் அண்ட் இட்ஸ் வித் சிக்ஸ் மீட்டர்ன்னு கொடுத்துருக்காங்க வாட் இஸ் த ரேரியஸ் ஆஃப் த சர்க்கிள் தட் கண்டெய்ன்ஸ் தி ஆர்ச் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நமக்கு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு ஆர்ச் கொடுத்துருக்காங்க அதில் ஹையஸ்ட் பாயிண்டில் அதாவது இங்க பாருங்க இந்த ஆர்க்ல இங்க இருக்கு பாருங்க ஹையெஸ்ட் பாயிண்ட்ல அதோட மெஷர்மென்ட் வந்து 2 மீன்னு குடுத்துட்டாங்க அதுக்கு அப்புறமா அதோட வித் வந்து 6 மீட்டர் அப்படினு கொடுத்துட்டாங்க நமக்கு ரேடியஸ் கேக்குறாங்க இப்போ பாத்தீங்கனா இது வந்து சென்டர் பாயிண்ட் கிடையாது ஏன்னா இது வந்து सर्कल உடைய ஒரு பார்ட்ட தான் அதாவது ஒரு செக்மெண்ட் நமக்கு குடுத்துட்டாங்க இப்போ இந்த सर्कलல நான் கம்ப்ளீட் பண்றேன் இப்போ பாருங்க இது கம்ப்ளீட் பண்ணி ஒரு சர்க்கிள் டிரா பண்ணிட்டேன் இப்போ இது உடைய சென்டர் நம்ம எடுத்துக்கணும் சென்டர் வந்து நமக்கு என்னவா இருக்கும் ஓவா இருக்கும் சரி நமக்கு என்ன கேட்டிருக்காங்க ரேடியஸ் கேட்டிருக்காங்க இல்லையா ரேடியஸ் அப்படின்றது என்ன சென்டர்லேருந்து சர்க்கிள் உடைய சர்க்கம் டச் பண்ணுற ஒரு எந்த ஒரு லைனையும் நம்ம என்னன்னு சொல்லுவோம் ரேடியஸ் அப்படின்னு சொல்லுவோமா அப்போ இந்த ஓசியை அப்படியே ஜாயின் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் இந்த ஓஏவை ஜாயின் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் இந்த ஓசியை ஜாயின் பண்ணிக்கலாம் இப்ப இது எல்லாமே என்னவா இருக்கும் பாத்தீங்கன்னா ஒரு ரேடியஸா இருக்கும் அதாவது ஓஏ ஓ பி ஓ சி ஏன்னா இது எல்லாமே சென்டர்ல இருந்து போற லைன் சர்க்கு ஃபிரென்ஸ்க்கு போற ஒரு லைன் ஓல இருந்து டிக்கு நம்ம இந்த லைன் எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா பர்பண்டிகுலா இருக்கும் இப்ப இது பாத்தீங்கன்னா ஒரு கார்டு ஓகே சென்டர்ல இருந்து ஒரு கார்டுக்கு ஒரு லைன் பர்பண்டிகுலரா நம்ம டிரா பண்ணும் போது அது என்ன பண்ணும் அந்த கார்டை ஈக்வல் ஆஃபா பிரிக்கும் மொத்தமா நமக்கு சிக்ஸ் மீட்டர் கொடுத்துருக்காங்கன்னா இது த்ரீ மீட்டர் இது த்ரீ மீட்டரா மாறிடும் ஏன்னா இது இது வந்து இங்க இருந்து நம்ம பர்பண்டிகுலர் லைன் ட்ரா பண்ணறோம் ஃபர்ஸ்ட் OA OB OC ன்னு எடுத்துக்கலாம் ரேடியஸ் ன்னு போட்டுக்கலாம் OA OB OC அத வந்து நம்ம கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க இல்லையா சோ அத வந்து நம்ம x எடுத்துக்கலாம் ஓகே சோ இந்த இடத்துல நம்ம ரேடி அப்படின்னு போட்டுக்கலாம் ஓகே இப்ப பாருங்க சோ இந்த x தான் நம்ம கண்டுபிடிக்கணும் இப்போ இதல பாத்தீங்கன்னா இந்த ट्रायंगल இல்லனா இந்த ट्रायंगल ஏதாவது ஒன்னு எடுத்துக்கலாம் இப்போ நம்ம இந்த ट्रायंगल எடுத்துக்கறோம்னா என்ன ट्रायंगल ஓஏடி ஸோ இன் ட்ரையாங்கிள் ஓஏடியில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஏடி வேணும் நமக்கு கொடுத்துருக்கிறது வந்து ஏபி தான் கொடுத்துருக்காங்க சிக்ஸ் மீட்டர் சொல்லிட்டு அப்போ நமக்கு ஏடி டி வேணும்னா அது சிக்ஸில் பாதியாக தான் இருக்கும் ஸோ சிக்ஸ் மீட்டரில் பாதி தான் என்னவா இருக்கும் நமக்கு ஏடியாக இருக்கும் அப்போ த்ரீ மீட்டர் அப்படின்ட்டு நமக்கு கிடைச்சிடுச்சு ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு ஓடி வேணும் இந்த மூணு சைடு மெஷர்மெண்ட் தெரிஞ்சா தான் நம்ம வந்து பித்தாகிரஸ் சீரம் யூஸ் பண்ணி இந்த ரேடியஸ கண்டுபிடிக்க முடியும் சோ இப்போ இங்க ஓடி கண்டுபிடிச்சுக்கணும் இப்போ ஓடி பாத்தீங்கன்னா ஃபுல்லா சேர்ந்து நம்ம எக்ஸ் ன்னு எடுத்துறோம் அப்ப அதுல இந்த சீரிய மைனஸ் பண்ணிட்டாதான் இந்த பார்ட் நமக்கு கிடைக்கும் இது ஃபுல்லா சேர்ந்து எக்ஸ் ன்னு எடுத்துறோம் அதுல இந்த பார்ட்ட மைனஸ் பண்ணா இங்க என்ன கிடைக்கும் எக்ஸ் மைனஸ் டூ அப்படின்ட்டு நமக்கு கிடைக்கும் இது ஃபுல்லா என்னன்னு பாத்தீங்கன்னா OC இல்லையா yeah. சோ so, OC ல இருந்து இந்த CD ய நம்ம மைனஸ் பண்றோம் அப்ப OD பாத்தீங்கன்னா OC அப்படிங்கிறது என்ன நமக்கு x னு எடுத்துக்குமா OC x னு எடுத்துக்கோ இங்க x போட்டுக்கலாம் CD பாத்தீங்கன்னா அவங்க 2 னு கொடுத்திருக்காங்க அவ்வளவுதான் இப்ப நம்ம OD யும் கண்டுபிடிச்சாச்சு இப்போ நெக்ஸ்ட் வந்து OA வந்து நம்ம ஆல்ரெடி x னு எடுத்துறோம் சோ அதையும் எழுதிக்கோங்க OA x சரி இப்போ இந்த மூணுத்தையும் வச்சு நம்ம பித்தகோரஸ் தியரம் போடலாம் சோ பை பித்தகோரஸ் தியரம் னு எழுதிக்கலாம் இதுல இங்க ரைட் ஆங்கிள்னா ரைட் ஆங்கிள்க்கு ஆப்போசிட்ல இருக்கிறது தான் நமக்கு ஹைபர்டனியா இருக்கும் டி ஓ ஸ்கொயர் ஏடி ஸ்கொயர் பிளஸ் டி ஓ ஸ்கொயர் எல்லாமே சப்ஸ்டிடியூட் பண்ணிக்கலாம் ஓஏ பாத்தீங்கன்னா போட்டுக்கலாம் ஏடி பாத்தீங்கன்னா த்ரீ மீட்டர் கண்டுபிடிச்சிருக்குமா அப்ப த்ரீ ஸ்கொயர் போட்டுக்கலாம் டி ஓ சேம் தான் இங்க பாருங்க எக்ஸ் மைனஸ் டூ கண்டுபிடிச்சிருக்குமா அப்ப இங்க எக்ஸ் 2 டூ தி ஹோல் ஸ்கொயர்னு போட்டுக்கலாம் சரி இந்த எக்ஸ்கொயர் அப்படியே இருக்கட்டும் த்ரீ ஸ்கொயர்னா நைன் உங்களுக்கு தெரியும் இதை வந்து ஏ மைனஸ் பி தோல் ஸ்கொயர் ஃபார்ம் எக்ஸ்பிளைன் பண்ண போறோம் அப்படின்னா எக்ஸ்கொயர்னு வந்துருமா மைனஸ் டூ ஏ

மல்டிப்ளைல இருக்க ஃபோர் இந்த சைடு வரும்போது என்ன ஆகும் டிவைட்ல வந்துடும் ஸோ இப்போ தேர்ட்டீன் நம்ம ஃபோர் டிவைட் பண்ண போறோம் த்ரீ டைம்ஸ் வந்து நமக்கு டுவெல் கிடைக்கும் இப்போ பேலன்ஸ் ஒன் வருமா இங்கே டாட் வச்சுட்டு இங்கே நான் ஜீரோ சேர்த்துக்கிறேன் இப்போ இது பார்த்தீங்கன்னா எத்தனை டைம்ஸ் போட முடியும் டூ டைம்ஸ் வந்து எயிட் வருமா அப்போ பேலன்ஸ் டூ வரும் ஆல்ரெடி டாட் வச்சதுனால இன்னொரு ஜீரோ நான் இங்கே சேர்த்துக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபைவ் டைம்ஸ் வந்து நமக்கு என்ன வந்துடும் டுவெண்ட்டின் வந்துடும் அப்போ ஜீரோ வந்துடும் மாதிரி வந்து மைனஸ் பண்ணா அப்போ நமக்கு என்ன கிடைக்குது எக்ஸ் உடைய வேல்யூ த்ரீ பாயிண்ட் டூ ஃபைவ்னு கிடைக்கிது சோ நம்ம இப்படியே ஸ்டாப் பண்ண கூடாது நமக்கு ரேடியஸ் தான் கண்டுபிடிக்க சொல்லி இருந்தாங்க சோ தேர்ஃபோர் ரேடியஸ் ஈக்வல் டு த்ரீ பாயிண்ட் டூ ஃபைவ் போட்டு அதோடைய யூனிட்க்கு வந்து மறக்காம எடுக்கோங்க மீட்டர் சொல்லிட்டு அவ்வளவுதான் இந்த சம் ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காம பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிடுங்க